கோல்லே புட்காவை தடை செய்ய விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோல்லிப், குட்கா போன்ற போதைப் பொருட்களை தடை செய்ய விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோல்லிப், குட்காவிலிருந்து மாணவர்களை காக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோல்லிப் மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தடை செய்ய விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சல்மான், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரதசக்தி அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை விசாரணை செய்து வருகிறார். இதில் அதிகமான மாணவர்கள், இளைஞர்கள், தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை, கணேஷ் உள்ளிட்ட புகைப்பொருட்களை பயன்படுத்தியதாகவும், கூலி என்ற குட்காவை அதிகம் விற்பனை செய்வதாகவும் போலீஸ் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்து ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. கடந்த விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் பள்ளி மாணவர்கள் இந்த கூலிப் குட்கா வகைகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள், மிகுந்த வேதனையாக உள்ளது, எனவே ஏன் கூலிப் குட்கா வகைகளை இந்தியா முழுவதிலும் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பி இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறார். இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசின் தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கின் வீராகதிரவன், அதே போன்று குற்றவியல் வழக்கின் அன்புநிதி ஆகிய ராஜராகி தமிழக அரசு தமிழகத்தில் கூலி குட்கா புகையிலை பொருட்களை முற்றிலும் தடை செய்து உள்ளது. இருந்த போதிலும் அண்டை மாநிலங்களிலிருந்து அதிக அளவிற்காக விற்பனை செய்வதற்காக சட்டவிரோதமாக கொண்டு வருகிறார்கள். அவர்களில் கடுமையான நடவடிக்கை எடுத்து தடுக்கப்பட்டு வருகிறது. மீறி விற்பனை செய்பவர்கள் கடைகள் என 20,000-க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்திற்குள் குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் வாதிட்டார். இதனையடுத்தாக மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூலிப் குட்கா வகை பொருட்கள் வேறு மாநிலங்களில்தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்பட்டு வருகிறது, தமிழகத்தில் எந்த தயாரிப்புக்கும் அனுமதி இல்லை எனவும், இதுவரைக்குமாக அப்படி எதுவும் வழங்கப்படவில்லை, மேலும் இவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தொடர்ந்து விதித்து வருகிறது என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி அவர்கள் தற்போது கூலி குட்கா புகையிலை பொருட்கள் இளைஞர்கள் தாண்டி பள்ளி மாணவர்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள், இவர்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு விற்பனை நடைபெற்று வருகிறது, பல பள்ளி மாணவர்கள் இதனை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர், இதனால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது, மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாய் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது, இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும், அரசு கள்ளச்சாராயம், கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது எவ்வாறு குண்டர் சட்டம் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதே போல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும். எனவே இந்த நீதிமன்றம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு விரைவில் இது போன்ற ஒரு பொருட்களை தடை செய்வது குறித்தான உரிய வழிமுறைகளை உத்தரவுகளாக பிறப்பிக்க உள்ளது என கூறி தீர்ப்புக்காக வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். வருண்யா. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.